நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாத்விக் சமையல். இன்றைக்கு வந்து இந்த பால் பாத்திரத்தை தேய்க்கிறது பற்றினா ரொம்ப கடினமான ஒரு வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் பாத்திரத்தை சுத்தமாக தேய்க்கிறது தான். ஏன்னா கொஞ்சம் ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட மறுநாள் பால் காய்ச்சத்தில் அது என்ன ஆகிடும்னா பால் திரிஞ்சு போயிடும். ஆக இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது வந்து நம்ம வந்து தேய்க்கணும், அந்த இதில் நம்ம போட்டு. ஆனால் எளிதாக எப்படி தேய்க்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணால், இந்த பால் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதித்த பிறகு அந்த பாக்கெட் பால் இதில் ஊற்றணும். இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது நமக்கு வந்து ஈஸியாக பாத்திரத்தை தேய்ச்சி அலம்பி எடுத்துடலாம். அதான் ஈஸியான வழி. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து நல்ல சுத்தமாக பாத்திரத்தை அலம்பி வச்சிடலாம். ஆக ஈஸியாக இருக்கும், ரொம்ப கடினம் இல்லாமல் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. தவறாமல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். மீண்டும் சந்திப்போம்.